முற்றிலும் அழகுள்ளவரும் 10,000 பேர்களில் சிறந்தவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அன்பான தெய்வ ஜனங்களே, இந்த வேத தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைய வேத தியான வசனம் லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த வசனத்தின் பிற்பகுதியை நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நற்செய்திங்க, இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் நமக்கு நிறைய நற்செய்திகள் வரப்போகிறது. என்னென்ன நற்செய்திகள் ஆண்டவருடைய பிறப்பின் போது நமக்கு கிடைக்கிறது என்பதை பற்றி தான் நாம் என்ன செய்ய போகிறோம், இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். முதலாவது நற்செய்தி என்னவென்றால், அந்த வசனத்திலே முதல் பகுதி தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இதாங்க முதல் நற்செய்தி. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவையான ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், பயப்படாதிருங்கள். பயந்து திரிந்து கொண்டு இருக்கிறோங்க இந்த நாட்களில். கொள்ளை நோயை பார்த்து ஒரு பயம், எத்தனை மாதங்கள் ஐயோ இந்த கொரோனா கொள்ளை நோய் என்ன செய்யுமோ என்று சொல்லி நாம் பயந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கு சென்றால் எங்கு சென்றாலும் ஒரு பயம், இவர்களை தொட்டால் கொரோனா வந்துவிடுமோ, அங்கு சென்றால் கொரோனா வந்துவிடுமோ என்று பயந்து பயந்து வாழ்கிற நாட்களில் இந்த ஆண்டவருடைய பிறப்பின் மாதத்தில் உங்களுக்கு முதலாவது நற்செய்தி வருகிறது. பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஜனங்களே பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை நான் கைவிட மாட்டேன், நான் ஒரு போதும் உங்களை கைவிட மாட்டேன், என்னோடு கூட இருங்கள், பயப்படாதிருங்கள் என்று முதல் நற்செய்தி நமக்கு வருகிறதுங்க. ஆண்டவருடைய பிறப்பின் மாதத்தில் கடன் பிரச்சனைகளை பார்த்து பயப்படுகிறோமா, வியாதி பிரச்சனைகளை பார்த்து பயப்படுகிறோமா? நமக்கு வருகிற நற்செய்தி, பயப்படாதிருங்கள், எதை குறித்தும் கலங்காதிருங்கள். நம் இயேசு நம்மை ஒரு போதும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். நாம் எதை குறித்தும் என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. வேதத்தில் அநேக இடங்களில் பயப்படாதே 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 என்று அநேக முறை சொல்லப்பட்டிருக்கிறது. கலங்காதீங்க, நம்ம இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். அடுத்த நற்செய்தி, இரண்டாவது நற்செய்தி என்ன தெரியுமா? அதே வசனத்தில் பாருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. மிகுந்த சந்தோஷங்க, சந்தோஷம் இல்லாமல் துக்கத்தோடு இருக்கோமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த பிறப்பின் மாதத்தில் இரண்டாவது நற்செய்தி உங்களுக்கு வருகிறது, உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். மிகுந்த சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம், பயப்படாதேன்னு சொன்னார். இப்போ நான் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவேன், எல்லா பிரச்சனைகளிலிருந்து சீக்கிரமாக ஒரு முடிவை கொடுத்து உங்களுக்கு நான் சந்தோஷத்தை தருவேன். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். சந்தோஷமாயிருங்கங்க, கவலை வேண்டாம். வியாதியை குறித்து கவலைப்படுகிறீர்களா? கவலைப்படாதீங்க. நம்ம நல்ல பரிகாரி இயேசு நம்முடைய நல்ல பரிகாரிங்க. நம்மை வியாதியிலிருந்து நம்மை முற்றிலும் நீக்குவார். நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். மிகுந்த சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாக இருக்கும்போது தாங்க நம்ம உடம்புல வியாதியே இருக்காது. நம்ம முகத்தையே பாருங்கள், நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம முகம் மிகவும் பொலிவுடன் காணப்படும். ஆனால் அந்த சந்தோஷத்தை இழந்து கவலையோடு இருப்போமானால் நம்ம முகத்தில் ஒரு கலை இல்லாமல் நம்ம முகமே வித்தியாசமாக இருக்கும், நம்ம சந்தோஷமாக இருப்போம். அடுத்தபடியாக மூன்றாவது நற்செய்தி என்னவென்றால், பூமியிலே சமாதானம். அதே 2:14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். மூணாவது நற்செய்தி, ஆண்டவர் என்ன சொல்கிறார், சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்கிறார். பூமியில் சமாதானங்க, சமாதானம் இல்லாமல் அலைந்து திரிகிறோமா? சமாதானத்தை தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறோமா? இந்த பிறப்பின் மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய சமாதானம் எவ்வளவு பெரிய சமாதானங்க! ஒரு அமைதியான வாழ்க்கை வேண்டுமா? ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம சமாதானத்தோடு இருந்தால் பாக்கியவான்களாக இருப்போம். சமாதானத்தை இழந்து விடக்கூடாதுங்க. வேதத்தை வாசிங்க, உங்களுக்கு அதிகமான சமாதானம் கிடைக்கும். ஆண்டவரோடு கூட உறவாடுங்க, சமாதானம் கிடைக்கும். மற்றவர்களோடு உறவாடுவதை காட்டிலும் நம்ம ஆண்டவரோடு கூட உறவாடும் போது நமக்கு மிகுந்த சமாதானம் கிடைக்கும். ஆண்டவருடைய பிறப்பின் மாதத்தில் பூமியிலே சமாதானம் உண்டாகினதான். நமக்கு சமாதானம் வேணுமா? நம்மை உள்ளத்தில் ஆண்டவர் பிறக்க வேண்டுங்க.
நம்ம ஆண்டவரை தள்ளி வச்சுட்டு சமாதானம் இல்லையே சமாதானம் இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம இருதயத்திலேருந்து ஆண்டவரை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முறை ஆண்டவரை உங்கள் இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்து பாருங்கள், வேதத்தை அதிகமாய் வாசித்து பாருங்கள், ஜெபத்தில் அதிகமாய் தரித்திருந்து பாருங்கள். எங்கும் கிடைக்காத ஒரு அமைதியான ஒரு சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குங்க. ஆண்டவர் சொல்கிறார், பூமியிலே சமாதானம், உலக உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கும் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். அடுத்தபடியாக நமக்கு என்ன நச்சுது அப்படின்னு சொன்னால், அடுத்த வார்த்தையே பாருங்கள், மனுஷர் மேல் பிரியம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஆண்டவர் நம்ம மேலே பிரியம் வச்சா எவ்வளவு சந்தோஷமாக இருப்போம் யோசித்து பாருங்கள். நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ இல்லை கணவனோ மனைவியோ, மனைவியோ கணவன் மீதிலோ ஒரு பிரியம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அன்பு அதிகமாக காணப்படும். நம்ம பிள்ளைகள் மேலே நீங்கள் பிரியத்தை காட்டி பாருங்கள், அந்த பிள்ளைகள் நம்மளை விட்டு போகவே போகாது, நம்ம கூடயே இருக்குங்க. பெற்றோர்கள் மீது பிள்ளைகள் பிரியம் வைத்து பாருங்கள், அந்த பெற்றோர்கள் நீங்கள் கேட்பதையெல்லாம் செய்வாங்க. கணவன் மனைவியின் மீது பிரியம் வைத்து பாருங்கள், அந்த மனைவி அந்த கணவனுக்கு பிரியமானபடி நடந்து அந்த கணவனுக்கு ருசியான பதார்த்தங்களை சமைத்து கொடுப்பார்கள். அதே போல் கணவனும் மனைவிக்கு பிரியமாக நடந்து பாருங்கள், எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த பிரியம் என்கிற வார்த்தை உறவுகளை என்ன செய்கிறது, பலப்படுத்துகிறதுங்க, உறவுகளை அப்படியே கட்டி பிணைக்கிறது அந்த பிரியம் என்கிற வார்த்தை. ஆண்டவர் நம் மீது உலகத்தில் உள்ள உறவுகள் பிரியம் வைக்கும் போதே நாம் நெகிழ்ந்து போகிறோமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. நம்ம மேலே பிரியம் வச்சா எப்படிங்க இருக்கும் யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ சமாதானமாக இருக்கும், எவ்வளவு நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம்னு யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்ம மேல் பிரியம் வைக்கும் பொழுது மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா, சிமியோன் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கும்போது அந்த ஆண்டவரை கையில் இயேசு கிறிஸ்துவை கையில் எடுத்துக்கொண்டு அவன் என்ன சொல்கிறான், லூக்கா 2:30 புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. அடுத்த நற்செய்தி என்னங்க, இருளிலே வாழுகிற ஜனங்களை மீட்கிற ஒளியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளிங்க, ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேர் இருக்காங்க, இருளில் வாழ்ந்துட்டுருக்காங்க, பாவத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி என்னன்னு சொன்னால், இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், வெளிச்சத்தை கண்டடைகிற ஒரு பிரகாசிக்கிற ஒளி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுங்க. நம்ம என்ன செய்கிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்கணுங்க. இந்த பிரகாசிக்கிற ஒளியை நம்ம என்ன செய்யணும், இந்த நற்செய்தியை இருளில் வாழுகிற ஜனங்கள்கிட்ட நம்ம கொண்டு போகணும். நம்முடைய உற்றார் உறவினர்களோ நம்முடைய நண்பர்களோ இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த பிரகாசிக்கிற ஒளியை அவர்களுக்கு நற்செய்தியாய் கொண்டு போக வேண்டும். இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். நம்மளுக்கு பயப்படாதேன்ற ஒரு ஆறுதலான வார்த்தைகளை தருகிறார், சந்தோஷத்தை கொடுக்கிற சமாதான தருகிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியின் மூலமாக இருளில் வாழ்கிற ஜனங்களை இந்த பிரகாசிக்கிற ஒளிக்குள் நம்ம என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும். பிரகாசிக்கிற ஒளியாய் அடுத்த நற்செய்தி என்னென்னா, பிரகாசிக்கிற புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளிங்க, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. இருளில் வாழ்கிற ஜனங்கள் என்ன செய்தார்கள், வெளிச்சத்தை கண்டடைந்தார்கள், அந்த பிரகாசிக்கிற ஒளியினிடத்தில் வர வேண்டுங்க. அடுத்த நற்செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அதே வசனத்தில், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் யாருங்க, நாம தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவங்க தான் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேல். அவங்களுக்கு எப்படி இருக்கிறார் ஆண்டவர், மகிமையாக இருக்காருங்க, மகிமையாகவும். மகிமை ஆண்டவர் நமக்கு மகிமையாக இருந்தால் என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மகிமையாக இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி பிரகாசிக்கிற ஒளியாக இருக்குன்னு யோசித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்குங்க, நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்டமுமே இருக்காதுங்க, நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். ஆண்டவருடைய பிறப்பின் நாட்களில் அநேக நற்செய்திகள் அறிவிக்கப்படுகிறது. இந்த நாட்கள்லேயும் நாம் ஒரு சில நற்செய்திகளை பற்றி பார்த்தோம். பயப்படாதிருங்கள், பயப்படாதே மகனே மகளே, பயப்படாதே. மிகுந்த நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி தேவதூதர்கள் என்று சொன்னார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார், பயப்படாதிருங்க, மிகுந்த சந்தோஷம் உண்டாகுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த தெய்வமாக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமானபடி நாம் வாழ்ந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த சந்தோஷம், பூமியிலே சமாதானம்,
சமாதானம் இல்லாமல் இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் பிறக்கணுங்க. மனுஷர் மேல் பிரியம், ஆண்டவர் நம்ம மேல் பிரியம் வைக்கணுமா? உலக அன்பெல்லாம் மாயைங்க. அந்த அன்புக்கே நம்ம அடிமைப்படும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேலே பிரியம் வச்சா நாம் அவருக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புறஜாதிகளுக்கு ஒரு பிரகாசிக்கிற ஒளியாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். இஸ்ரவேலுக்கு மகிமை நம்ம, அவர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நம்ம தாங்க அவருடைய ஜனம், மகிமையாகவும் இருந்தார். அந்த பிறப்பின் மாதத்தில் இந்த நற்செய்தியை நாம் எங்கெல்லாம் கொண்டு செல்ல முடியுமோ அங்கெல்லாம் கொண்டு செல்வோம். நாம் பெற்ற எல்லா சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் இருளில் வாழ்கிற ஜனங்களுக்கு கொண்டு போகணுங்க. இந்த நற்செய்தியை நம்ம மட்டும் என்ன செய்யக்கூடாது, அனுபவித்து கொண்டு நாம் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுங்க. இன்னும் எத்தனையோ ஜனங்கள் பாவத்தில் பாவத்தில் இருக்காங்கங்க. அவர்களை பார்த்து நம்ம கண்ணீர் விடணும். ஆத்துமாக்களுக்காக நாம் கண்ணீர் விடுகிற ஒரு நல்ல தெய்வ ஜனமாக நாம் இருக்க வேண்டும். ஆத்துமாக்கள் அழிந்து போகிறதே, எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து போகிறதே, ஐயோ என் ஜனங்கள் பாவத்தில் மாழ்கிறதே என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த மாதத்துலங்க, நம்மால் முடிந்த அளவுக்கு குறைந்தது ஒருத்தருக்காவது நம்ம ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கணுங்க. இருளில் வாழ்கிற ஜனங்களில் ஒருத்தருக்காவது நம்ம ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கணும். அன்பான தெய்வ ஜனங்களே, இந்த நற்செய்தியை ஏந்தி கொண்டு செல்கிற தெய்வ பிள்ளையாக நாம் இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.